ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மினிமலான ஒரு 3 ஸ்டெப் மேக்கப் லுக் தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு செட் ஆஃப்லோட மாய்ஸ்சரைசர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து டெய்லி மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்காக எலேகல் ப்ரோ கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஆரஞ்ச் கரெக்டர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக அதோட ஒர்க் வந்து பண்ணும். ஸோ ஜஸ்ட் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வந்து ஆரஞ்ச் கரெக்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட ஷேட் விட ஒரு ஷேட் டார்க்கரான கன்சீலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய பிளண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளண்டர் எப்போவுமே ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் பிளண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் வாட்டரில் வெட் பண்ணி அதை ஸ்க்வீஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் தேர்ட் ஒரு பேஸாகவே வந்து நான் எலேகோலோட மீடியம் கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் எனக்கு ப்ராப்பராக ஞாபகம் இல்லை. ஐ செக் அண்ட் அப்டேட் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அது வந்து லைட்டாக கன்சீலர் என்னோட ஸ்மால் கன்சீலர் ப்ரஷ் வச்சு தான் என்னோடய ஃபேஸில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த பேஸ் எதுக்கு நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஃபேஸ் பெயிண்டிங்காக ஒரு பேஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னோடய அண்டர் ஐஸ் எல்லா இடத்துலையும் நல்லா கவர் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய மேக்கப் வீடியோஸ்லேயே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான பார்ட் வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்கறது தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நெக் ஏரியாக்கும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைலைட்டிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ரொம்பவே மினிமலான ஹைலைட்டிங் தான் எனக்கு தேவை. நான் பண்ண போகிற ஃபேஸ் பெயிண்டிங் தான் எனக்கு ஹைலைட்டடாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் என்னோடய இன்னர் கார்னர்ஸ், அதுக்கப்புறம் ஹெட்டு, அதுக்கு மட்டும் வந்துட்டு நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸை வந்து ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நெக் ஏரியாஸில் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ஒரு டோன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸை வந்து செட் பண்ணுறதுக்கு கேடர்மாலேருந்து ஒரு P5 அப்படிங்கிற ஷேட் பவுடர் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா என்னோடய ஃபேஸை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கன்சீலர் போடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கேக்கியான ஃபினிஷ் கிடைக்கக்கூடாது அப்படின்னா, நல்ல ஒரு பவுடர் இல்லை காம்பாக்ட் வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பேஸ் வந்து மூவ் ஆகாமையே இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் மேக்கப் போட்டிருந்தாலும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிப்பை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக என்னோடய லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ப்ளம் குட்னஸ்லேருந்து இது வந்து ரெட் வெல்வெட் அப்படிங்கிற ஒரு ஷேட். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்மெல், அதுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் லிப்ஸில் போடும்போது. இவ்வளோதான் என்னோடய இந்த மேக்கப் பேஸ். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.